ஹாய் பிரேம், எங்க போற? போகலாம்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. ஆமா, தனியா அங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இல்லாம ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? சரி, ஏதோ நீங்க ஜாலியான மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறேன் இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூட்ல இருக்காயின்னு அர்த்தமா? பாரு, எதுவா இருந்தாலும் மனசுல உள்ளதை அப்படியே சொல்லிடு. நான் உனக்கு நண்பே மாதிரி. சரியா? நீ யாரா நண்பே? நீ யா நண்பே? ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனா தொண்டை வரைக்கும் வருது, அது அப்படியே முழுங்கிடுறே. சொல்லணும்னு தோன்றதா சொல்லிருமாச்சு, அதாட்டி அப்படியே வெடிச்சு தள்ளிடும். பிரச்சனையே நீ தானடா. சரி, நீ கேட்கறதால. ஹலோ. ஆ, ஓகே ஓகே. ப்ரோக்ராமில் தானே கூப்பிட்டாங்க, இன்னொரு டைம் பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ. சரி சரி, வராதரா இவங்க கூட. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நோட்டி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கடா ஆளக்கணா போயிட்டாளா? என்ன மச்சான், கை வலியா? ரொம்ப வலியா மச்சான். ரொம்ப வலி மச்சி. சரி சரி, வெடுக்கனார் மேலே தெரியுமா உனக்கு? வெடுக்கனார் மலையா? வெடுக்கனாரி மலை. இமயமலை. இமயமலை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வெடுக்கனார் மலை? வித்தியாசமா இருக்கு. வெடுக்கனார் மலை எங்க மச்சான் இருக்கு? ஒரு நாள் ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி போயிட்டுருவான். அது சரி, நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற நம்மளுக்குன்ற பிரச்சனையே தெரியாம அங்கால போயிட்டு அங்கால இருந்துட்டு இருக்கு. வெடுக்கனார் வெடுக்கனார் மலை நம்ம நாட்டில் மச்சான் எங்கடா இருக்கு? இவனெல்லாம் என்னடா பண்றது? இது வரைக்கும் நம்ம 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 இடத்துல இருக்கடா வெடுக்கனார் மலை. நம்மளுக்கு சொந்தமான இடம் அது. அது வந்து தமிழர்களுக்கு சொந்தமா? அதையெல்லாம் வந்து பறிக்கிறதுக்கு ரொம்பவே யாரோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. நாமல்லா யாரோ முயற்சி பண்ண சொந்தமா இருந்தா அதை பறிக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு தானே மச்சா இருக்கிறாங்க. அதானே வழக்கமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. ரொம்ப நாளைக்கு முன்னாடியா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. 2014 இருந்து இந்த பிரச்சனை அப்படியே தூண்டி விட்டு. என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு சொந்தமானதான் தங்கடையா. எங்களுக்கு சொந்தமானது மத்தவங்களோடது. எங்களோட எல்லாம் வேண்டிய நினைக்கிறாங்களா? அப்ப என்ன செய்யலாம்? என்னமாச்சும் செய்யலாம். ஏகப்பட்ட பிரச்சனை, காணி அபகரிப்பு, மற்றது குழாம குளத்தை பிடிங்கிறது, கிணத்தை காணுங்கிற மாதிரி. இப்போ மொதல் எபிசோட்ல கூட ஒரு குளத்தை காணும். குளத்தை ஏ, இவனுக்கு எப்பவுமே இந்தியாவில்தான் காத்தடிச்சிட்டு இருக்க. ஏதோ சம்பவம் இருக்கு உனக்கு அங்க. இல்லமாச்சா, யூடியூப் எல்லாம் ஓபன் பண்ணா ட்ரெண்டிங்ல அதான்டா வருது. ட்ரெண்டிங்ல வந்த நீ அப்ப நீ ஒரே அதுதான் பாக்குறேன். நான் யூடியூப் தான். ஏன்னா கொஞ்சம் கையை காட்டு, வேலை கையை காட்டு. என்ன அது யூடியூப்ல பாக்குறேன், நீ கையை காட்டு. மலைஞ்சிதான் இருக்கு, பரவாயில்ல விடு. அப்ப வெடுக்கனாரி பிரச்சனை. சரி, அதுல வந்து சிவன் சுருவம் ஒன்று சின்னதா இருக்கு. வருஷா வருஷம் அதுல பூஜைகள், பொங்கல்கள், பூஜைகள், புக்கைகள், பொங்கல்கள் சாப்பிடுறது எல்லாம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பத்தி வாய் இருக்காது, வாயில கிடைச்சு விடனாதான். சரி, அப்ப போய் வருஷா வருஷம் ஒரு இது நடக்கும். இப்ப என்ன செய்யறாங்க? தொல்லியல் திணைக்களம் வந்து. தொல்லியல் திணைக்களம் தெரியுமா உனக்கு? தொல்லியல் திணைக்களம் அந்த மண்ணுக்குள்ள எல்லாம் நோண்டி 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 நொங்கு எடுக்கிறது. அதை நோண்டி நொங்கு எடுக்கிறத விட்டுட்டு நம்ம எல்லாம் தான் கிடையாது. அதை விட யாரோ பேசிக்கிறாங்க. அதில் நாலு பேர் பேசினதை நான் உனக்கு சொல்றேன். நீ கேட்டிய அந்த விஷயம் பேசினது? நான் நீ பேசுறதுதான் மச்சான் நான் கேட்கிறேன். நான் எங்க வெளியில கூத்துற எவ்வளவு ட்ரிக்ஸா என்னையும் உள்ள கொண்டாட்டிக்கிட்டாங்களே. வெளியே வாங்கினவங்கள வச்சுக்கிறேன். எனக்கு ஹோல் நியூஸ் நீ தானே மச்சான். ஹோல் நடி நான் தான். உன்னாலதான். ஆமா, உன்னாலதான். அதில் இருக்கட்டும். அது ஓகே. தொல்லியல் திணைக்களம், இலங்கை தொல்லியல் திணைக்களம் என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு மச்சான்? அது வந்து ஒரு பாரம்பரிய இடம், பாரம்பரியமான இடம். அது வந்து ஒரு திக்கு ஐயாவுக்கு வந்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மலையப்பையும். அப்போ சொல்லியிருக்கேன், 2014 ஆரம்பி தான் நடக்குது. சரியா? இப்போ வந்து சடில்லையாக சொல்லியிருக்கேன், இந்த ப்ரோக்ராம் இந்த பொங்கல் பூசைகள்லாம் செய்யக்கூடாது. அப்போ நமக்கு பொங்கல்லாம் அதெல்லாம் நாம் இங்கே பொங்கி பொங்கல் தாய் பொங்கலுக்கு இங்கே பொங்கி சாப்பிடுவோம் ஆஃபீஸில். சரியா? நம்மட சாட்சியம் குழு டன். ஆமாம், அவர் கூட போயிட்டு வந்தார். இப்போ ஆமாம், சரியா போயிட்டு வந்தார். இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை என்ன? அது மட்டும் இல்லை. சரியா? சரி. குடியிருப்புகள் எல்லாம் நடக்குது. கடல் தங்களோடதுன்னு சொல்றாங்க. கடல் வளங்கள் எல்லாம் தங்களோடதுன்னு சொல்றாங்க. அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. எனக்கு இப்பதான் மச்சான் விஷயம் புரியுது. என்ன அப்படின்னு சொன்னா, அதை வந்து அப்படி குடியிருப்புகள் எல்லாம் அமைச்சு அந்த ஏரியாவை அப்படியே முழுக்க
பெரிய ஒரு பூதாகரம் வெடிக்க போகுது. அந்த பூசைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. சரியா தொழில் எடுத்துனைகள். அதுக்கு பிறகு இவங்க பெரிய பிரச்சனை, தமிழ் மக்கள் வந்து சேர்ந்து எல்லாரும் பெரிய பிரச்சனை, நம்மளோட நாம என்ன செய்யணும்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை கொடுத்ததால இப்ப தற்காலிகமா டெம்பரரி அதை நம்மளோட இடத்துல வந்து தாங்கள்லாம் சட்டம் போட்டு மூடி வச்சுட்டு டெம்பரரியா விடுறாங்களா? என்னடா இது டெம்பரரியா? அது என்ன சும்மா போயிட்டு போயிட்டு இருக்கு? நம்ம எவ்வளவு இதுக்கு மச்சி ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. என்ன தீர்வு? ஒரே ஒரு தீர்வு. அந்த திரும்ப திரும்ப சொல்லாது, நாங்களும் அடிவாங்க கூடாது. நல்ல தீர்வுன்றது இந்த தீர்வை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு விடும். என்ன தீர்வு? அந்த மலைய நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா புலந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம் புலி கரடி கௌதாரி கரட்டோந்தி கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு மச்சான், நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆமாடா, எதை சமாளிக்கிறதுனே தெரியல. நமக்கு உள்ள பிரச்சனையை பார்த்தாதுன்னு நாட்டுக்கு அதை விட பெரிய பிரச்சனை, நாட்டுல உள்ள பிரச்சனை பத்தாதுன்னு அதுலயும் முக்கியமா. இப்ப நம்மள யார் மச்சான்? தமிழர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, தமிழர்களாகி நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைடா. எதை சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஒண்ணு விட்டா ஒண்ணு போகுது. இப்ப கூட ஒரு மலையை பத்தி சொன்னீங்க, தலைவரா ஒருத்தரை நம்ம நிரூபிக்க நியமிக்கணும் அப்படின்னா நம்ம சீமான அண்ணனை தான் நியமிக்கணும் மச்சான். You serious? வேற லெவல்ல அவர் பேசுறது கேட்டு அப்படியே நான் பெத்த உள்ளரிச்சு பேசு. நான் வேற, நான் சம்பவத்துக்கு நான் வேற. சரி சொல்லு. இப்ப என்ன சொன்ன? தலைவரா சீமான். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. அப்படி அவரை தலைவரா தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டால் நாட்டு பேசுவார் மச்சான். எத்தனை ஸ்டேஜ் ஏறி பேசியிருக்கிறாரு. நம்ம தலைவரை வேற மீட் பண்ணிருக்காப்ல. திருவாக்கர் அண்ணா அண்ணனை வந்து மீட் பண்ணிருக்காரு. ஆமா, மீட் பண்ணி ஆமை கறியெல்லாம் சாப்பிட அந்த ஆமை ஓட்டுலயே கப்பல்ல கடல்ல போயிருக்காரு. அப்படி நீ ஆமை நீ தானே மச்சா சொன்ன? வசந்த கால நதிகளிலே வைரமணி இப்ப சீமான பார்த்தாம். சீமான் அவர் மரியாதை கொடுத்துருவோம், மரியாதை கொடுத்துருவோம். சீமான் அண்ணனை பார்த்து சீமான் அண்ணா. ஓகே, மரியாதை எப்ப சொல்றாரு? வயசு கூடாங்க, மரியாதை அப்ப அண்ணான்னு சொல்லிருமா? அண்ணன் அங்கிள்னு சொல்லுவேன். அங்கிள் வேணாம், மாமான்னு சொல்லுவோம். மாமா வேணாம் மச்சான். அப்ப மாமாவும் அங்கிளும் ஒண்ணுதானே? அப்ப எப்படி சொல்லுவோம்? தாத்தா அண்ணன் சொல்லிடுவோம். அண்ணன் சரி. அப்ப சீமான் அண்ணாவை பார்த்து தமிழ் மக்கள் பயப்படுறது இல்லையா? தமிழ் மக்களை விட இப்ப சிங்கள மக்கள்லாம் சீமான சொன்னா அவரை தலைவரை நியமிக்கிறதுக்கு இது ஒண்ணு போதுமே. சொல்லி அவரே சொல்லியிருக்க, அவரே சொல்லிட்டாரு, அவரு கழிச்சு அவரே சொல்லியிருக்க. சரியா? அப்ப நம்ம சீமான் அண்ணன், சீமான் அண்ணன் தேசிய தலைவர்கிட்ட மீட் பண்ண வந்திருக்க. ஒரு தடவை வந்திருக்காரு. வந்தப்போ என்ன செஞ்சிருக்காருன்னா, ஆமக்கறி சாப்பிட்டேன், காடை கோழி சாப்பிட்டேன்,
கொஞ்ச காலமா அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்த நீ பாக்கலையா? யூடியூப்ல ஒரே ஒரு வீடியோ, ஆமக்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மாடு ஆடு அதெல்லாம் இல்ல, எல்லாமே காட்டுல இருக்கிற ஐட்டம், காட்டுல இருக்க ஐட்டம் எல்லாத்தையும், கவுதார்ல இருந்து கொக்குல இருந்து கோல்ல இருந்து சகலது சாப்பிடு. சீமா அனந்தமா கெத்தா இருந்து சாப்பிடுன்னு இருக்கும் போது ஒருத்தன் இருந்து லிஸ்ட் எடுப்பானா பின்னாடி. கொக்கு சாப்பிட்டு அதுக்கு ஒரு திக் பண்ணிட்டு அப்படியே கடைசியா நல்லா வெங்காயத்தை தூவி அதுல கொஞ்சோண்டு கொத்தமல்லி புறம் நெய் நல்லா முழுமுள்ளா அப்படியே வெங்காய தோசை கடைசியா ஒரு கிளாஸ் பாயாசம் ஊர்ல கேட்டா குழம்பி. ஏன் தம்பி இந்த வேலை பாக்குறேன் திக் பண்றேன்னு கேட்டுருக்க, அவன் சொன்னா இல்லண்ணா ஒரு படம் வேற ஷூட் பண்ணி கொடுத்திருக்காரு, அவர் டைரக்டர் தான், ஷூட் பண்ணி கொடுத்திருக்காரு. என்ன நிறைய அதெல்லாம் நமக்கு தேவையில்லடா, அந்த நாலு பேர் அதை பத்தி பேசவே இல்லையே, தீர்வு காமெடி தான் இருக்காரு போல. ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்கு, பயமாக இருக்கு. ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிரிக்கெட் பற்றி தெரியுமா? கிரிக்கெட் துடுப்பாட்டம், கிரிக்கெட் ஓமா சார் நான் விளையாடுறேன், அதை பற்றி தெரியும், பசங்களா ரூம்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ விளையாடுற இல்லையா? பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை மச்சா. நீ எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது நான் அதிவேக பந்து வீச்சாளராக இருந்திருக்கேன் நம்ம பாடசாலையில். வா மச்சா, நீ இதெல்லாம் என்ன சொல்லவே இல்லையடா, இப்போ தான் சொல்ல வரேன். இப்போ வந்து Dream 11 IPL 2020 ஆரம்பிச்சது தெரியுமா? தெரியும், அது எனக்கு தெரியும். நேத்து நான் இந்தியா ரூம் போகும்போது பசங்க எல்லாம் பார்த்துட்டு 7:30 நேத்து 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோஹித் சர்மா சார் செம்மையா போன முறை நடப்பு சாம்பியன். ஆமா சரி, அதே இந்த முறை ஸ்டார்ட்ல ரெண்டு பேருக்கு வச்சாங்கன்னா இந்த முறை நடப்பு சாம்பியன் சென்னை தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க நேற்று. சரியா நேத்து மேட்ச் வின் இல்லையா? ஆமா சென்னை தான் வண்டிக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் என்ன பார்த்தேன்னு சொன்னால், இடக்கிட அந்த சனங்கள் இருக்கிற மாதிரி மக்கள் கூட்டம் பெருக்கெடுத்து மச்சு நடக்கும்போது பெருக்கெடுத்து இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்து வந்துட்டு போச்சு சும்மா அப்படியே. நாலு கூட மக்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வீடியோ விஷுவல் மச்சு பின்னாடி கொரோனா டைம்ல. எப்படி கொரோனா டைம்ல அதுதான் இப்ப சில மேல ஏதாவது கடை பெருசா இருக்கும், ஆனால் சனங்கள் மக்கள் இருக்காது, ஆள் அகற்றி காத்துட்டு இருப்பாங்க சும்மா ஏதோ நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அட பாவி, இங்க ஒரு ரத்த ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு, ஷட்டரை போட்டு எஸ்கேப் ஆயிருப்பான்னு பார்த்தா யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ யாத்திரை? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அள. ஆனா இங்கேயும் பார்த்தான்னு சொன்னா போல் எடுத்து கொடுக்கறதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க தானே வெளியே, அந்த நாலு திசையிலும் ரெண்டு நாலு பேர் இருப்பாங்க. அந்த நாலு பேரும் அந்த காவல்துறை போலீஸ் போலீஸ் அவங்களும் இந்த விளையாடுற டீம்ல இருக்கிற அவங்களும் எம்பசன் தான் அந்த அவ்வளவு தான் விளையாடிட்டாங்க. அம்பையர் கொய்யால அவ்வளவு பேர் தான் அந்த மச்சில இருந்தாங்கடா. சரி மக்கள் கூட்டமே இல்லை. இந்த முறை நம்ம விராட் கோலி என்ன செய்ய போறாருன்னா மச்ச நடக்கும்போது பாக்கணும். இப்படி என்பாரு அவங்கள வைஃப், இப்படி என்பாரு, இப்படி என்பாரு விராட் கோலி அவட ஆக்சன்ஸ், அதாவது மக்கள் கூட்டத்தை பார்த்து இப்படி என்பாரு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் நல்லா பண்றேன்ல. சரி அப்ப அந்த மச்சில வந்து சனம் அதாவது மக்கள் ரசிகர்கள் வந்து கூட இருக்காதான்
அந்த டான்ஸ் ஆடுற பெண்கள் செம்மையா இருக்கும்டா. அதெல்லாம் ரசிகர்கள் டான்ஸ் ஆடுற பெண்கள் சின்ன ஜோன் சொல்லலாம் ஒண்ணு சின்ன ரசிகர்கள் ரசிகர்கள் டான்ஸ் ஆடுற பெண்கள் சின்ன ஷோட் சொல்லுங்க ஆடுவாங்கல்ல அவங்கள கூட வீடியோ விஷுவல் தான் போட்டு கொரோனா வந்து நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சிஸ்டம் செய்திருக்கலாம் இந்த முறை ஐபிஎல் நிப்பாட்டி அடுத்த முறை அடுத்த வருஷம் பற்றி தான் இன்னும் ஆற வாரம் கூடியிருக்கும். ஆனால் தோனிக்கு தல தோனிக்கு வந்து பிரச்சனையாக போயிருக்கும் மேலே சொன்னால் வயசு வந்துருச்சு அடுத்த வருஷம் பேசுறது சீரியஸான விஷயமே சொல்லிடுங்க கொஞ்சம் நான் போறேன்டா இதுக்காக எல்லாம் நான் வந்தேன் நம்ம ஜாலியாக ஒரு ஃபன் அமைச்சா எலெக்ஷன்ல நீங்க போனேன்டா நீ சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்க எனக்கு கடுப்பாகும் மச்சான் ஏன் மச்சா சீரியஸா ஜாலியாக பேசுவோம் மச்சான் என்ன சொன்ன பாராளுமன்றத்துல எல்லாருக்கும் டெப் குடுக்க போறாங்க அப்ப நானும் எலெக்ஷன்ல நின்னு பாராளுமன்றத்துக்கு தெரிவாயிட்டேன்னா எனக்கும் ஜாலியா டெப் கிடைக்குமே அதை வச்சு அழகா ஜாலியா சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு விட்டுப்படம் எல்லாம் பாக்கலாம் சில விஷயங்கள் எல்லாம் செய்வதற்காக மக்களுக்காக டெப் வாங்கி அதுல நான் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய போறேன். அது அரசாங்கம் கொடுக்க போற சொல்லிருக்கு. அது ஏன்னு சொன்னா இப்ப இந்த பேப்பர் செலவு ஆமா இங்க் செலவு மை மை பேனா மை அப்படின்னு அவங்க சும்மா இல்ல ஒரு கீறு போட்டு கசக்கி பேப்பரை போட்டுறாங்க. ஒரு பேனா சரியா பேனாவை கொஞ்சமா கொஞ்சம் எழுதிட்டு அதுக்கு டஸ்பின்ல போயிடுறாங்க. அதுக்காக டெப்ப கொடுத்தா ஒரு பிரச்சனை இல்ல அது ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குது நினைக்குது. அதுல அவங்க கவர்மெண்ட் இப்படி கொடுக்கலாம்னு நினைக்கும் போது எங்களை மாதிரி சில காவாளி என்ன நினைக்குது ஆஹா கையிலேயே வச்சு பாக்கலாம் என்னத்தை பாக்கலாம்னு விட்டுப்படம் பாக்கலாம்னு எங்களை மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் என்ன நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரே ஒரு டவுட் என்ன சொல்லி ரொம்ப நேரமா விட்டு படம் சொல்றீங்க அப்படின்னா என்ன எந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க அது ஒரு தியேட்டர்ல இல்லட இல்ல அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் அப்புறமா சொல்றேன் நம்ம ப்ரொடியூசர் கேட்டு நான் போட்டு காட்டுறேன் அதில் அதர் மேல பார்த்து படம் அது கட்டு எனக்கு வந்துருச்சு விதக்கேடு சரியா என்ன அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்க இருக்கிற டேபிள்ல இருக்கிறதால குப்பையா இருக்கு அந்த இருக்கிற இடம் வந்து குப்பையா இருக்கிறனால டேப் கொடுக்க போறாங்க கொடுக்க போறாங்க என்று சொல்லி ஒரு சம்பவம் இருக்கு. இப்ப நார்மலாவே அவங்களோட ஸ்மார்ட் போன்ஸை வந்து சரியா பிரதேச சபையா இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் நீ போய்ப்பார் நார்மலாவே அவங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து என்ன செய்யறாங்க பேஸ்புக் பாக்குறாங்க சரியா யூடியூப்ல வீடியோ பாக்குறாங்க யூடியூப் வீடியோ அப்புறம் இதுலயும் கூடுதல் அப்ப எந்த ஒரு ஆபீஸ்லயும் வேலைக்கு போனா பெண்கள் தான் கூட பெண்கள் நாட்டிலேயே பெண்கள் தான் பெண்கள் தொகை தான் கூட அதனால அவங்க வந்து தங்களுக்குள்ளே ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு பெண்கள் இருந்தா அவங்க கும்மி கூடி கும்மி எடுக்க அவங்க இப்படி இருக்கும்போது அவட கீழுக்கு போனை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேணும் அடிச்சுட்டு கொஞ்சம் கதலை வந்து பின்னால வந்துட்டு பாக்குறது அந்த கட்டம் போது டிராமா முக்கியமா இந்த சீரியல்ஸ் சீரியல்ஸ் நாடகம் பாக்குறது இல்லை அதை விட நிறைய பிரச்சனை இருக்குடா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது இப்ப அந்த நாலு பேர் நாளைக்கும் பேசுவாங்க சரியா பேசுவோம் இவங்க பேசும்போது நாங்க வந்து கேட்டு அதை பற்றி பேசுறோம் ஓகே சரியா அதுக்கு அங்காளி கிழவு இதை பத்தி பேசுவாங்க நீ பேசும்போது நாங்க வந்து இங்க பேசுறோம் சரியா இப்ப ஒரு டீ குடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் எனக்கு காசு இருக்கா காசு இல்லடா வெளியே போடுவாங்க சரி ஓகே போயிட்டு குடிச்சிடும் ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு சரி 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 மச்சான் சொல்லு கை கொடு நல்லா இருக்கியா சூப்பரா இருக்க நீ வாங்கி கொடுத்த டீ சூப்பர் மச்சான் குடிச்சியா ம் ஆமா அதாவது மச்சான் நம்ம டீ குடிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு இந்த ரேகிங் ரேகிங்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்களே ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பத்துல அது ரேகிங்னா உனக்கு என்னன்னு தெரியும் இது என்ன பண்பாடு விளக்கமா சொல்லுங்க நான் கிரிக்கெட் மேட்ச்ல ரேகிங் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ரேகிங் 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 பகுடி வதைன்னு சொல்லுவாங்க பொதுவா அந்த படிக்கிற இடத்துல நடக்கும் பள்ளிக்கூடத்துல நடக்கல எனக்கு எனக்கு பள்ளிக்கூடத்துலயும் நடக்கும் அது வந்து பெரிய பெரிய வகுப்புகள்ல சின்னதான் நடக்கும் இது ரொம்ப பெரிய வகுப்புகள்ல ரொம்ப பெருசா நடக்கும். நீ எதாவது சொல்ல வர சொல்லு தொலை அதாவது மச்சான் ஆமா நீ இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்தது தானே இப்ப நான் ஒரு விஷயம் பேச போறேன் சின்ன விஷயம் தான் சொல்றேன் இந்த கேம் சி யூனிவர்சிட்டில எல்லாம் ரேகிங் நடக்குது மச்சான் காலேஜ்லயும் நடக்குது இப்ப ஆரம்பத்துல நடந்துருச்சா
உனக்கு நடந்திருக்கணுமே, நீ சத்தியமா நீ வர யூனிவர்சிட்டி போய் பல்கலைக்கழக கண்டுபிடிச்சிடுறானே. அதாவது என்ன அப்படின்னா மச்சான், இந்த பகுடி விதை வந்து ஆரம்பத்துல வந்து மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸா வருவாங்க. நம்ம ரெண்டு பேரும் நான் ஒன்று ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நீ என்கிட்ட நல்லா பேசினியா இல்ல, அதுக்கு பிறகு நம்ம ஜாலியா பேசி பேசி அப்படியே க்ளோஸ் ஆயிட்டோம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் யூனிவர்சிட்டிக்கு வரும்போது தான் அந்த அவங்களோட வந்து நல்லா மிங்கிள் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல மைண்ட் செட்ல உருவாக்கப்பட்டதான் அந்த பகுடி விதை. ஆனா இப்ப வந்து மச்சான் அதை வந்து ரொம்ப மோசமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க அந்த பகுடி விதை அப்படின்னு ஒரு விஷயத்தையே ரொம்ப 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 மோசமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட கிட்டத்தட்ட நம்ம பக்கத்துல இருக்க யூனிவர்சிட்டி அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. ஆமா, நியூஸ்ல எல்லாம் கூட நான் நியூஸ் வேற பாத்திருந்தேன். இது வந்து நான் நியூஸ் பாத்தேன், நியூஸ்ல ஒரு நாலு பேர் பேசிட்டு இருந்தாங்க. நியூஸ்ல நாலு பேர் என்ன பேசினாங்க, இப்படிதான் இப்படி ஒரு யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு பகுடி விதையா இல்ல இப்படி ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு நானும் சீரியஸா பாத்துட்டு இருந்தேன். அந்த லெக்சரர்ஸ் எல்லாம் நாலஞ்சு பேர் சேர்ந்து அப்படி வந்து லேடிஸ் இந்த கோஸ்டல்ல போயிட்டு எல்லாம் போன் எல்லாம் வாங்கி யார் பேசினாங்க அந்த விஷயம். அந்த அதுல என்ன சம்பவம் சொன்னா, இப்ப ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையனையும் ஒரு பையனோட போட்டோ பிடிச்சு போடு, அதே உண்மையான விஷயம் வந்து சீரியஸா உள்ளுக்கு இறங்கி பார்த்தா சரியா. அப்ப யார் பேசினாங்க, இது வந்து கம்ப்ளைண்டா போயிட்டாங்க, பொண்ணு யார் பேசினாங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு ரெண்டு பெண் படிப்பிக்கிற ஆசிரியர்களும் பல்கலைக்கழகம் என்னன்னு சொல்லுவாங்க, அவங்களும் நாலஞ்சு எல்லாரும் சேர்ந்து அப்படியே இல்ல 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 லேஸ் இந்த ஹோஸ்டல்ல போயிட்டு யார்ட்ட போன் எல்லாம் வாங்கி பாத்துருக்கான் யார் பேசினாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்கள பிடிச்சிருக்காங்க. நாங்க சங்கத்துக்கு சாப்பாடு தான் எனக்கு வேலை இருக்கு. சரி வரா, இது வேறோட கூடிய சீக்கிரம் நம்மளோட ப்ரொடியூசரோட கதைச்சு நாம் வெளியால் போகத்தான் இருக்கு. சரியே வரா, சம்பவம் சிறப்பாக தான் நடக்கும் போல இருக்கு. நானும் கிளம்புறேன், பாய். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா?